உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம் இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அபரிமிதமான, அற்புதமான, ஆனந்தமான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது. இந்த கடந்த வருஷங்களை ஒரு 3-4 வருஷத்துல நீங்க பார்க்க முடியாத பல விஷயங்கள், அல்லது நீங்க நடக்கணும்னு நினைச்சு நடக்காத பல அதிசயங்கள், நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருஷம் அமைகிறது. கடகராசியை பொறுத்தவரையிலே ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 7வது வீட்டையும் உங்க ராசிக்கு 9வது வீட்டையும் பார்க்கிறார். நான் அந்த குரு பயிற்சி பலன்களையே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், நீங்க அதையும் கொஞ்சம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்க கடக ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, கடக லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல. சோ லக்னத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல வகையில் நன்மையை செய்ய போகிறது. இந்த அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள் ஒரு நிம்மதியான, சந்தோஷமான ஒரு வருஷமா உங்களுக்கு அமைய போகுது. எந்தெந்த வகையெல்லாம் சந்தோஷமா இருக்கும், மெயினா ஃபேமிலி செக்டர்ஸ், மெயின் ஃபேமிலி. ஃபேமிலி செக்ஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, கணவன் மனைவி பிரச்சனை, கணவனுக்கு வச்சுட்டு போறது, மனைவிக்கு வச்சுட்டு போயிடுறது, எனக்கு தெரியாம ஒரு தொடர்பு வச்சுருக்காரு சாமி, எனக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டாருங்க சாமி, தைரியமாகவே என்ன சொல்றாருங்க சாமி, என்னையே நீ மறைச்சிக்கான்னு சொல்றாரு சாமி, காப்பாற்ற முடியுமா? கண்டிப்பா காப்பாற்ற முடியும். அதே போல ஒரே குழந்தை வெளியில, குடும்பத்தோட்டு வெளியில போயிடுறது, பொம்பளை பொண்ணு விட்டு வெளியில போயிடுறது, குடும்ப கௌரவம், பேர் புகழ், பையன் தப்பு பண்ணிடுறது. அப்ப எத்தனையோ அன்பர்கள் நம்ம இடத்துல இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளாக வந்து இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப குடும்ப பிரச்சனைகள் குறையும், ஏன்னா 7வது பாவத்தை
கடகராசி என்பர்களே, ஐந்தாவது பாவமாக இருக்கக்கூடிய அந்த 5-9 இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையை செய்வார். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபேமிலி செக்ஷன்ல அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அதே போல நீண்ட நாள் உறவுகள், அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க ரொம்ப நாள் பேசாம இருக்கீங்க, அப்பா அம்மாவோட பேசாம இருக்கீங்க, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது அந்த ரொம்ப பேசாம இருக்கீங்க, இதெல்லாம் போய் திரும்ப ரீஜாயின் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு, ரீஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து ஒன்று விற்காமலே இருக்கு, அது உங்களுக்கு வந்து சார் அது சம்பந்தமான கேஸ் இருந்துட்டு இருக்கு, கோர்ட்டில் கேஸ் இருக்குது சாமி, ஒரு 10 நடக்குது, 7 நடக்குது, 15 நடக்குது, அதெல்லாம் நல்ல சொல்யூஷன் ஏற்படுவதற்கான உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள். அப்ப நீண்ட நாள் பிரச்சனை எதுவோ அந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும், நிம்மதி கிடைக்கும் கடகராசி அன்பர்களே. தொழில் எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், பிசினஸை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே ராசிக்கு 10 இருக்கக்கூடிய ராகு, கடகத்துக்கு 10 வீடு எதுங்க மேஷம். அப்போ பிசினஸ பொறுத்தவரையில ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்க போகுது, லாபம் அதிகரிக்க போகுது, உங்க பிசினஸ் சான்ஸ் வந்து அப்படியே கொட்டும், கடகடகடன்னு கொட்டும். நீங்க நினைப்பீங்க இந்த மாதிரி எனக்கு வருமானம் வந்தது, நான் இந்த இயர் ஃபுல்லா இருந்தேன், ஒரு 2 இருந்தேன், நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் சாமி, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் எனக்கு இருந்ததுன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னைக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்கோ, இந்த பிசினஸ் எனக்கு கண்டினியூவா இருக்குமே ஆனால், நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 நான் மிகப்பெரிய ஆளா ஆயிடுவேன், ஒரு பெரிய மல்டி மில்லியன் ஆயிடுவேன், ஒரு பணக்காரன் ஆயிடுவேன். சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில் பிசினஸ் நல்ல முறையில இருக்கும் கடகராசி அன்பர்கள். சரி, லாபம் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியோ, ஒரு ஓனரோ, ஒரு பிசினஸ் சென்டரோ, ஒரு ஐடியோ, ஃபைனான்ஸ் செக்ஷனாக இருக்கட்டும், அல்லது காவல்துறை, வேலை வாய்ப்பு, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், பொசிஷன், போஸ்டிங், நேம், அரசியல், சினிமா துறை, பேர் புகழ், பதவி, பட்டம், அந்தஸ்து, இவை எல்லாவற்றிலும் கடகராசிக்கு நன்மை நடைபெறும். குரு ஒருத்தர் போரும் கடகராசி என்பர்களை இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொண்டு போயிடுவார். குரு பகவான் ஒருவர் போதும் கடகராசிக்கு நன்மை நடைபெறுவதற்கு, அவர் ஒருத்தர் போதும் கம்ப்ளீட்டா அந்த அடுத்த 12 உங்களுக்கு அவர் அங்க இருக்கார். இது ஒரு தனிச்சிறப்பு, இது வரலாம். நீங்க கடகராசி நண்பர்கள் இல்லாத ஒரு சப்போர்ட், நடக்காத ஒரு அதிசயம் இந்த சுபகிருத்த வருடத்துல தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நடைபெறுகிறது. அப்ப அந்த குருவை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் சாமி, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எதிரிகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லைங்கிறீங்க, மம்பு வழக்கு குறையுங்கிறீங்க, மனசுல இருக்கிற பயம் குறையுங்கிறீங்க, அதுவே எனக்கு போதும் சாமி. அப்போ இந்த குருவை நான் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார், நிச்சயம் அதுக்குதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எல்லாமே நல்லது நடந்துரும் சொல்லி இந்த வருஷமே சூப்பரா இருக்குன்ட்டீங்க, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க சொன்னீங்களே சாமி ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னீங்களே, அது இருக்கு சரியாகுமா? இப்ப உங்க அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் அதற்கான பதிலை சொல்ல முடியும். சோ உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு, என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல நோட்டிபிகேஷன் பட்டன்ஸை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும், அதே போல திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லா விதம் ஆயுஷ் ஹோமங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு